ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தீன்மதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நல்லா தானே இருந்தாகணும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படி இருக்க என் குடும்பத்துக்கு ஒரு கும்பிட போட்டு வாங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குட்டி ஸ்டோரி சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ரெண்டு எறும்பு வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு எறும்பு சிவப்பெரும்பு, இன்னொரு எறும்பு கருப்பெரும்பு. ரெண்டு எறும்புக்கும் ரொம்ப பசிச்சப்போ ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருந்துச்சு. அதில் ஒரு மாம்பழம் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரெண்டு எறும்பு போய் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாக காத்தடிச்சிது. அதனால் அந்த மாம்பழம் அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அதனால் அந்த ரெண்டு எறும்பு தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் அந்த தண்ணியிலேயே அது நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது சிவப்பெரும்பு சொல்லிச்சு, ஸோ என்னால் வந்து இவ்வளோ நேரம் வந்து நீச்சல் அடிக்க முடியாது, என் கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி முங்கி செத்து போயிருச்சு. ஆனால் அந்த கருப்பெரும்பு கை விடாமல் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த வழியாக போன எறும்பு கூட்டம், இங்கே பாரு, இந்த குளத்தில் விழுந்த யாராக இருந்தாலும் திரும்பி வந்ததாக சரித்தனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்புகள்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருப்பெரும்புக்கு வந்து நம்பிக்கைலாம் போயிடுச்சு, அதுவும் வந்து உள்ளே முங்கி செத்து போயிடுச்சு. அந்த செத்து போன ரெண்டு எறும்பும் கடவுள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சிவப்பெரும்பு ரொம்ப கோபமாக கேட்டுச்சு, கடவுளே எதுக்கு நீங்கள் எங்களை காப்பாற்றலன்னு கேட்டுச்சு. அப்போ கடவுள் சொன்னார், அங்கே கருப்பெரும்பை பாரு, அதோட நம்பிக்கையை விடாமல் அது நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் நீ அதை பண்ணலை, அப்படியே முழுங்கி செத்து போயிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கோவம் வந்த கருப்பெரும்பு சொல்லிச்சு, ஆமாம் நான் வந்து ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சுட்டேன்னு இருந்தேன், அவன் வந்து முழுங்கினோனையும் நான் நீச்சல் அடிச்சுட்டேன்னா இருந்தேன், ஆனால் நீங்கள் எதுக்கு என்னை காப்பாற்றலை அப்படின்னு கேட்டோடனே கடவுள் சொன்னார், நீ இன்னும் கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சிருந்தீங்கன்னா நான் உன்னை காப்பாற்றிருப்பேன், இந்த மரத்துலேருந்து ஏதாவது இலையை விழுக வச்சு உன்னை காப்பாற்றலாமா அப்படின்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீயும் முழுங்கி செத்து போயிட்ட அப்படின்னு சொன்னார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே முங்காது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்றதுனால நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபராக வருவேன்ட்டு. ஸோ அதனால் எனக்கு வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீன்மதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.